ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் நான் இந்தமாதிரி பீஸாக இந்தமாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எலும்பு இல்லாத சிக்கனு. இப்போ அதுக்கு வந்து 3 டீஸ்பூன் தயிர் தேவை. அதனால தான் நான் இந்த வடிகட்டியில் போட்டு முன்னாடியே தயிரை வந்து வடித்து வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். பாருங்கள், குட மிளகாய் வந்து 3 கலர்லேயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஷேப்பில். உங்களுக்கு மிளகாய் இல்லைனாக்கா நீங்கள் வெறும் ஆனியன் கூட சேர்த்து பண்ணலாம். 1/2 லெமன் சேர்த்து கட் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது மல்லி ஒரு டீஸ்பூன். இது தனி மிளகாய். இது காஷ்மீர் சில்லி. இது ஜீரகத்தூள். இது வந்து மஞ்சத்தூள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு. நான் இன்னும் வெங்காயம் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணல, அதில் நான் சேர்த்துப்பேன். சேர்க்கும்போது பாருங்கள், இது எல்லாமே இது கூட நம்ம சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையுமே இதை கூட சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். 3 டீஸ்பூன் வந்து தயிர். எல்லாத்தையும் ஒன்று சேரமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இது மாதிரி கலந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ்லாம் கறி இழுத்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக உப்பு காரத்தோடு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 நாளுக்கு முன்னாடியே ஊற வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மிளகாயும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி காரம் நீங்கள் சேர்த்துங்க. உப்பு கரெக்டாக போட்டுங்க. இப்போ 1/2 லெமன் சேர்க்குறேன் இதில் நான். இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், சிக்கன் டிக்கா நம்ம ஊற வச்சல 1/2 ஹவர் கழிச்சு பார்க்கலான்னு சொன்னால் நான் 1 ஹவரே வச்சுட்டேன். நான் நல்லா ஊறி போய் நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கிக்கோங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா இதில் எப்படி சேர்க்குறேன் பாருங்கள். பாருங்க, சிக்கன் பீஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வடமிளகாய். இப்போ இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸோட சின்ன சைஸில் இருக்கணும். ஏன்னா கல்லில் போட்டோடனே பார்த்திங்கன்னா அப்போ சிக்கன் வந்து மேலேயே இருக்கும். மிளகாய் பெருசாக இருந்துச்சுன்னா சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், வேகாது ஒரு சில பீஸும். அதனால் சிக்கனோட சின்னதாக போட்டுங்க. ஒரு பீஸும். அதுக்கப்புறம் இடையில் வந்து அந்த குட மிளகாயை சொருவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஒரு சிக்கன் பீஸு, இந்த மாதிரி ஆனியனு, அது கூட வந்து கேப்சிகம் இந்த மாதிரி கோர்த்து அழகாக நம்ம இது பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து தவாவில் போட்டு எடுக்கலாம். நம்ம நான் பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வாங்க போடலாம். வேணாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுங்க. ரொம்ப அதாவது மீடியமில் வச்சுங்க. ரொம்ப ஹைலி வைக்காதீங்க, ரொம்ப லோவும் வைக்காதீங்க. நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து திருப்பி திருப்பி விட்டுனே இருக்கணும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு இதில் இருக்கிற எண்ணெயை இந்த மேலே இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாம் ஈவனாக வேகும்.
பாருங்கள் இப்போது நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள் ஒரு சைடு வெந்திருக்கு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க பீஸஸ்லாம். இந்த சிக்கன் பீஸ்லாம் வந்து தவாவில் அப்படியே படிஞ்சு இருக்கணும், அப்போ தான் வேகும். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சைடாக திருப்பி திருப்பி விடணும். நம்ம பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்க நெக்ஸ்ட்டு இருக்குது. இதையும் நான் போட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட திருப்பி காமிக்கிறேன். நான் திருப்பி ரெண்டாவது போட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்க நல்லா வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போது சிக்கன் டிக்கா நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரேவி தான் செஞ்சு பார்க்குறோம். கிரேவி சிக்கன் 65 அப்படி பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.